அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சங்கீதம் 31:12 வசனம். செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டு, செத்தவனை போல எல்லாராலும் முழுவதுமாக மறக்கப்பட்டு, உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன், உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன். இது ஒரு தாவீதின் சங்கீதம். இதோட பின்னணி என்னன்னு கேட்டீங்கன்னா, தாவீதின் குமாரன் அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி அநேகரை அவன் தன் பக்கமாக அவன் சேர்த்து கொண்டு தாவீதை எதிர்த்தான். தாவீதின் ராஜ்யபாரத்தை பிடுங்கிக் கொள்வதற்கு திட்டம் போட்டு துரோகம் செய்து செயல்பட்ட பொழுது தாவீது அடைந்த வேதனைகள், நெருக்கம், உடைக்கப்பட்ட நிலைமைதான் இந்த 31 சங்கீதம். 31 சங்கீதத்தில் 8 வசனம் 15 வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு விரோதமாக அநேகருடைய கரங்கள் இருந்தது, அநேகர் தன் பக்கம் இழுத்து கொண்டதாக 31:13 நம்ம பார்க்கிறோம் அப்சலோம். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையிலும் தாவீதின் அசைக்க முடியாத நம்பிக்கை குறித்து 4 வசனத்தில் வாசிக்கிறோம், தேவரீரே எனக்கு அரண், அத்தனை துரோகம் பண்ணாலும், என்னை அழிக்க நினைத்தாலும், அநேகர் கரங்கள் அதற்கு உறுதுணையாக இருந்தாலும், அவைகள் மத்தியில எனது அசைக்க முடியாத நம்பிக்கை என்னன்னா, எனக்கு பாதுகாப்பு என் ஆண்டவர் தான். ஆண்டவர் இந்த சூழ்நிலையை அனுமதித்தார் தாவீதுக்கு. இதுவரைன்னு கேட்டீங்கன்னா, தாவீது தன்னை முழுவதும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற வரையிலும் இந்த உடைக்கப்பட்ட பாத்திரம் போல ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நம்ம நிறைய கேள்வி கேட்போம், ஆண்டவரே இந்த போராட்டம் இதுவரைக்கும், இந்த சோதனை இதுவரைக்கும், முழுமையாய் நான் அல்ல ஆண்டவரே, நீங்க தான்ப்பா, எனக்கு வேற வழியே இல்லை, எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே என்று 100% ஆண்டவருக்கு அர்ப்பணித்து பாதத்துல விழுகிற வரையிலும் அது இருக்கும். அப்படி விழுந்து விட்டால் சூழ்நிலை கர்த்தர் தலைகளா மாத்திடுவார். என்ன நடந்தது? அப்சலோம் தான் தோற்று போனான், மறுபடியும் எழுந்து போன ராஜ்யத்தை தாவீது பெற்றுக்கொண்டான். உடைக்கப்படலாம் நீங்க, அதுவே நமது முடிவு அல்ல, அதன் பிறகு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, இழந்து போனதை எல்லாம் நீங்க திரும்ப பெறுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.